அண்மை செய்தி, பேனா நினைவு சின்னம் 30 மீட்டர் உயரமும் 3 மீட்டர் விட்டமும் சுமார் 8000 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை விளக்கம் கேட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். பேனா நினைவு சின்னம் குறித்து பொதுப்பணித்துறை சென்னை மண்டல தலைமை பொறியாளர் ஒரு விரிவான விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தை பார்த்தோம் என்றால், தமிழ்நாடு அரசின் சார்பில் பொதுப்பணித்துறை மூலம் சென்னை மெரினா கடற்கரையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பேனா வடிவ நினைவு சின்னம் அமைக்கும் திட்டத்தின் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டத்தின் குறிப்புகளை தேசிய கடல்சார் மேலாண்மை ஆணையத்தின் நிபுணர் குழு வழிகாட்டுதலின்படி நடக்கும் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு எடுத்துரைப்பதில் மகிழ்ச்சி கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நினைவு சின்னத்தை பொறுத்தவரையில் கலைஞர் நினைவிடத்திலிருந்து சுமார் 650 மீட்டர் நீளமும் 9 மீட்டர் அகலமும் கொண்ட அணுகு பாலமானது ஆகும் என்றும், இது கடற்கரை தரைமட்டம் மற்றும் கடற்பரப்பின் உயர்மட்டம் ஆகியவற்றிலிருந்து சுமார் 6 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டமானது கடலோர ஒழுங்குமுறை ஆணைய விதிகளுக்கு உட்பட்டு 3 பிரத்யேக பகுதிகளாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதற் பகுதி, இரண்டாம் பகுதி, மூன்றாம் பகுதி என அதற்கான விரிவான விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேனா நினைவு சின்னத்தை பொறுத்தவரையில் 30 மீட்டர் உயரமும் 3 மீட்டர் விட்டமும் சுமார் 8000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட இருப்பதாகவும், இத்திட்டத்திற்கான உரிய கடலோர ஒழுங்குமுறை ஆணைய அனுமதி பெற விண்ணப்பிக்கப்பட்டு அதற்கான சுற்றுச்சூழல் தாக்கு அறிக்கை, சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம், இடர் மதிப்பீடு மற்றும் பேரிடர் மேலாண்மை திட்டம் ஆகிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்னை மாவட்ட கடல்சார் மேலாண்மை ஆணையம் மற்றும் தமிழ்நாடு மாநில கடல்சார் மேலாண்மை ஆணையம் ஆகிய ஆணையங்களால் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சகத்தின் ஆளுகைக்கு உட்பட்டு தேசிய கடல்சார் மேலாண்மை ஆணையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும், இடர் மதிப்பீடு மற்றும் பேரிடர் மேலாண்மை திட்ட அறிக்கை சமர்ப்பிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால், இந்த வளாகத்தை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரையில் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த இருப்பதாகவும் பொதுப்பணித்துறை சார்பில் விரிவான விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு தேவையான சென்னை துறைமுகம், தேசிய கடலோர பாதுகாப்பு படை மற்றும் இந்திய கடற்படை ஆகியவற்றின் தடையில்லா சான்றிதழ் பெற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறை சார்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு குறித்து நேற்று பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, நேற்று அந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பதை பார்த்தோம் என்றால் ஒரு அரசியல் கூட்டமாக மாறிய நிலையில் தான் தற்போது அதற்கான விரிவான விளக்கத்தை பொதுப்பணித்துறை சார்பில் அதனுடைய தலைமை பொறியாளர் ராஜசேகரன் ஒரு விரிவான விளக்கம் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.